கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். தமிழ் தோன்றிய போதே தமிழர்களும் தோன்றினர். தமிழர்கள் தோன்றிய போதே உயிர்களுக்கு ஆதாரமாய் விளங்கும் விவசாயமும் தோன்றியது. விவசாயத்தை செய்யும் விவசாயிகளை பற்றி ஒரு சிறு தொகுப்பை காண்போம். சுமார் 50 மில்லியன் விவசாயிகள் தனது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்கின்றனர். நம்மை உயிர் வாழ வைக்கும் விவசாயிகளின் இறுதி நிலை இதுதான். 4G 5G எத்தனை ஜி வந்தாலும் நம்ம கஞ்சி ஊத்த போறது விவசாயிதான். காலை எழுந்தவுடன் நாளை என்ன நடக்கும் என்று கூட பார்க்காமல் அவர்கள் செல்வது வயலுக்குத்தான். ஒரு வேளையோ அல்லது இரண்டு வேளை உணவை கூட சுவைத்து உண்ணாமல் தன் குடும்பத்துக்காக அவர் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். காட்டை நாடாக்கி நாட்டிலே ஏற்பூட்டி பாட்டிலே களை புரிந்து வீட்டிலே விளக்கேற்றி அறுவடை காலம் கண்டு தையென பெயர் சூட்டி வாழும் வீட்டுக்கு ஒரு பொங்கல், வாழ வைத்த மாட்டுக்கு ஒரு பொங்கல் என விவசாயத்தை திருநாளாய் பார்த்த என் பாட்டனின் காலம் எங்கே? வயல் நிலங்களை எல்லாம் கட்டிடங்களாக்கி வஞ்சகம் சூழ்ந்த நாடு இங்கே. ஏர்த்தழுவிட பயின்றவனுக்கு ஏழ்மை பயிற்றுவிப்பது நியாயமா? விளைநிலங்கள் அனைத்தையும் கட்டிடமாக்கிய பின் இங்கு விவசாயியின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. பண்டைய தமிழகத்தில் உழவர்கள் என்றாலே மிகவும் உயர்ந்தவர். உலகிற்கே உணவு கொடுக்கும் உன்னத பணி செய்பவனே விவசாயி. இந்திய ஆட்சி பணியில் இருக்கும் நேர்மையின் இலக்கணமான சகாயம் என்பவர் ஒரு மேடையில் விவசாயிகளை பற்றி இவ்வாறு கூறினார். நான் ஒரு கிராமத்திற்கு சென்றேன். அங்கே கோவணம் கட்டியிருந்த விவசாயி ஒருவரை பார்த்து நான் அவரோடு புகைப்படம் எடுக்க ஆசைப்பட்டு அவர் அருகில் சென்றேன். அவரோ, ஐயா, நான் கோவணம் கட்டி உங்க கூட நின்றால் நன்றாகவா இருக்கும் என்றார். அவரை அழைத்து, நான் உங்களோடு புகைப்படம் எடுப்பதையே மிகவும் கௌரவமாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன் என கூறி அவரோடு எடுத்த புகைப்படத்தை தனது அலுவலக முகப்பில் பெரிய அளவில் மாட்டினார். காரணம் கேட்ட சக நண்பர்களை கண்டு இந்நாட்டிற்கு சோறு போடும் விவசாயியை கௌரவப்படுத்தாமல் வேறு எவர்களை கௌரவப்படுத்த என்றார். இந்த விவசாயிகள் படும் பாடும் பெரும்பாடாக உள்ளது. மாதம் மும்மாறி மழை பெய்து முப்போகம் விளைந்த தமிழ் மண்கள் எல்லாம் எந்த மாறியும் பெய்யாமல் வானம் பார்த்த பூமியாக வறண்டு கிடக்கிறது. அவர்கள் வாழ்க்கை நிலை மிகவும் கொடுமையானது. நீர் இல்லை என்று வருந்த வேண்டிய ஒரு நிலை. அதை சரி செய்ய மழை பெய்தால் வெள்ளம் வந்து பயிர்களை சேதமடைய செய்கிறது. இவை அனைத்தையும் சமாளித்து பயிர்களை உற்பத்தி செய்தால் பேரிடர் காலத்தில் அதையும் மலிவு விலைக்குத்தான் விற்க முடிகிறது. ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து வெளிவந்த நச்சு நிலத்தடி நீருடன் கலந்து விவசாயத்தையே பாதித்தது. இதனால் நாம் பல விவசாயிகளை இழந்தோம். கொரோனாவால் அனைத்து வேலைகள் நிறுத்தப்பட்டாலும் விவசாயம் மட்டும் நிறுத்தப்படவில்லை. போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ அல்ல, நாம் வாழ. முதுகெலும்பை முறித்தால் மூச்சு விடுவது கடினம் என மறந்து விடாது. ஒரு விவசாயி ஊருக்கே உணவு கொடுத்தாலும் அவன் உண்ணுவதோ ஒருவேளை கஞ்சிதான். அவன் அறுவடை செய்து கிடைத்த பணத்தை மீண்டும் நம்மை நம்பி மண்ணிலே போடுகிறான். இவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்பவர்களுக்கான பதில், நாம் உணவை நெகிழி பொருட்களிலோ அல்லது பைகளிலோ கொண்டு செல்லாமல் வாழை இலையை பயன்படுத்தலாம். இதனால் நமக்கும் நல்ல உணவு, கால்நடைகளுக்கும் உணவாகிறது. உழவர்கள் வாழ்வும் செழிக்கும். மண் வளம், நல்ல குடிநீர், நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு நல்ல சுற்றுச்சூழலால் உங்கள் சந்ததி வளரும். தன் பிள்ளைகளை படிக்க வைக்க பல கடன் படுகிறான். அந்த கடனை அடைக்கும் நிலை இல்லாததால் அவன் தன்னை இழக்கும் ஒரு சூழலில் தள்ளப்படுகிறான். பசி என்று இயங்கும் மனித உயிர்களுக்கு பசியை தீர்க்க உதவுவது அவர்களின் பணம் என்று இருந்தாலும் கூட ஏழைகளான இறைவனாய் நிற்கும் விவசாயிகளே என்பதில் சந்தேகமில்லை. பசியை தீர்த்த இறைவனுக்கு நன்றி சொல்வதை விட அதை உற்பத்தி செய்த உழவனுக்கு நன்றி சொல்வது உழவனுக்கு நாம் சேர்க்கும் பெரும் மரியாதை. மனமறிந்து சொல்கிறேன், சிறு குறு விவசாயிகளை போன்ற பாவப்பட்ட இனம் வேறு இல்லை. அவர்களுக்கு அந்த நிலம் தவிர வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. அதையும் தொலைத்துவிட வேண்டாம்.
விவசாயிகளின் பெயர்களை பயன்படுத்தி ஊழல் நடைபெற்றால் கொள்ளை நடந்தால் ஊழல்வாதிகளையும் கொள்ளையர்களையும் அரசாங்கம் ஒழுங்குபடுத்துவதுதான் செய்ய வேண்டிய காரியம். அதை செய்யாமல் உழவனின் வாய்ப்புகளை அடைத்தால் காலமும் வரலாறும் மன்னிக்காது. தகுதி பார்க்கும் மக்களே, விவசாயிகளின் கால்பட்ட அரிசியை தான் கழுவி உண்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம்.